மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நடத்த கோரி தற்போது தேர்தல் ஆணையத்தில் திமுக தரப்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மக்களவை தொகுதிக்கு திமுக தரப்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் தற்போது தேர்தல் ஆணையத்தில் தொடர்பாக மனு அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, நீங்க தொடரலாம். நிறுத்தி வைக்கப்பட்ட வேலூர் தொகுதியினுடைய மக்களவை தேர்தலை உடனடியாக நடத்த கோரி திமுகவின் சார்பாக தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்தில் தற்பொழுது திமுகவின் சார்பாக மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 16ஆம் தேதி நிறுத்தப்பட்ட வேலூர் மக்களவையினுடைய தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் ஏற்கனவே தேர்தல் நடத்தி முடிந்து வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுகவின் சார்பாக இந்த மனுவானது தலைமை தேர்தல் ஆணையரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் சார்பாக ஆர் எஸ் பாரதி, திருச்சி சிவா மற்றும் வேலூர் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த கதிர் ஆனந்த் அவர்களும் தற்பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேற்று ஏற்கனவே நிறுத்தப்பட்ட வேலூர் தொகுதியினுடைய தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் ஏ சி சண்முகம் உள்ளிட்டோர் வந்து நேற்று ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்தில் மனு அளித்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது திமுகவின் சார்பாகவும் இந்த மனுவானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்த அளவில் திமுக வேட்பாளரும் துரைமுருகன் அவர்களுடைய மகனுமான கதிர் ஆனந்திற்கு நெருங்கியவர்களிடம் இருந்து 16 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த பணமானது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது என்ற கருத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையமானது வேலூர் தொகுதிக்கான மக்களவை தேர்தலை கடந்த 16ஆம் தேதி நிறுத்தி ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தது. அதற்கு பிறகு தற்பொழுது வேலூர் தேர்தலுக்கான வேலூர் தொகுதிக்கான தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது திமுக சார்பிலும் இன்று தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையரிடம் தற்பொழுது மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, சுசித்ரா, தற்போது இந்த மனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதா? தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து ஏதாவது பதில் சொன்னதாக திமுக தரப்பினர் கூறியிருக்கிறார்கள்? திமுக மற்றும் தேர்தல் ஆணையருடைய ஆலோசனையானது தற்பொழுது உள்ளே நடைபெற்று வருகிறது. அவர்கள் சார்பாக அந்த மனுவானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக வேலூர் தொகுதி தேர்தலை பொறுத்த அளவில் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே இந்த நடைபெற உள்ள மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலோடு சேர்த்து வேலூருடைய தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா என்பது குறித்த ஒரு ஆலோசனையை ஏற்கனவே மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இவர்களுடைய மனுவும் பரிசீலிக்கப்பட்டு இதன் மீதான முடிவுகள் எடுக்கப்படும் என ஏற்கனவே தேர்தல் ஆணையம் நேற்று கூறியிருந்த சூழ்நிலையில் தற்போது திமுகவினுடைய மனுவையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் மீது எந்த ஒரு கருத்தையும் அவர்கள் என்ன விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கார்கள் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் திமுகவினுடைய பிரதிநிதிகள் வெளியே வந்த பிறகுதான் தெரிய வரும். பாலா, சுசித்ரா, இதே நேரத்தில் வேலூர் மக்களவை தொகுதியினுடைய தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தொடர்பாக அதிமுக பாஜக கூட்டணி தரப்பிலிருந்து அந்த தொகுதியினுடைய புதிய நீதி கட்சி வேட்பாளர் ஏ சி சண்முகமும் தேர்தல் ஆணையத்தை அணுகி மனு அளித்திருந்தார். அவர் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தையும் இந்த தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்ட உடனேயே அவர் அணுகியிருந்தார். இந்த மனு தொடர்பாகவும் இரண்டு தரப்பினுடைய மனு தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் எப்போது பரிசீலனை நடத்தும்? ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவில் இந்த வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்த அளவில் ஏற்கனவே அவர்களை ஆலோசனையானது அதிகாரிகள் அளவில் மற்றும் தமிழக தேர்தல் அதிகாரியிடம் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையத்துடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் உயர்நீதிமன்றமானது இவர்களுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் முறையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வாரத்திற்குள், அதாவது நாளை அல்லது மறுநாளுக்குள் தேர்தல் ஆணையமானது தங்களுடைய முடிவை எடுக்காத பட்சத்தில் அதன் பிறகு தேர்தலை அறிவித்து தேர்தல் நடத்துவது என்பது முடியாத காரியம் என்ற ஒரு காலகட்டத்தில் தான் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது இருக்கிறது. இந்த வாரத்திற்குள், வார இறுதிக்குள் தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடுதான் தற்பொழுது அதிமுக மற்றும் திமுகவினுடைய பிரதிநிதிகள் தங்களுடைய மனுக்களை அளித்து வருகிறார்கள். அதன் மீதான ஆலோசனை, அதாவது இறுதி உத்தரவை நிச்சயமாக அடுத்த சில இரண்டு அல்லது மூன்று தினங்களுக்குள் தேர்தல் ஆணையம் எடுத்தாக வேண்டும். ஒருவேளை 29ஆம் தேதிக்கு பிறகு போகும் பட்சத்தில் தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு தேர்தல் நடத்துவதற்கான கால இடைவெளி சரியாக ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துடைய விதிகள் போல் சரியாக இருக்காது என்பதால் அதன் பிறகு தேர்தலை அறிவிக்க முடியாது என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் தற்பொழுது நிலவி வருகிறது. நிச்சயமாக இந்த வாரத்திற்குள் வேலூர் தொகுதியிலான தேர்தல் மீண்டும் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்த ஒரு அறிவிப்பு வரும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் இருக்கிறது. பாலா,
நிச்சயமாக வேலூர் மக்களவை தொகுதிக்கு தேர்தல் நிறுத்தி வைத்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்தை அணுகி திமுக தரப்பில் வேலூர் மக்களவை தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கதிர் ஆனந்த் மனு அளித்திருக்கிறார். உடனடியாக வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று, இதேபோன்று அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ஏ சி சண்முகமும் தேர்தல் ஆணையத்தை அணுகி மனு அளித்திருந்த சூழலில் தற்போது இது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் எம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா தகவல்களை தர கேட்டோம். நன்றி சுசித்ரா.